أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் கடந்த ஜும்மா குத்துபாவில் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள் ஒன்றினை படித்து காட்டியிருந்தேன். அதில் அன்னார் முஸ்லீம்களின் பொதுவான நிலைமைகளை பற்றி கூறியிருந்தார்கள். முஸ்லீம்களின் நிலை இன்று இவ்வாறு ஆகாமல் இருந்திருந்தால், உண்மை இஸ்லாத்திலிருந்து வெகு தொலைவில் விலகி செல்லாமல் இருந்திருந்தால், அந்நிலையில் எனது வருகைக்கான எந்த அவசியமும் இருந்திருக்காது. இம்மக்களின் ஈமானிய நிலை மிகவும் பலவீனமாகிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தின் பொருள் மற்றும் நோக்கத்தை முற்றிலும் அறியாதவர்களாக உள்ளனர். அதன் பிறகு அன்னார் இவ்வாறும் கூறுகின்றார்கள். இதனை பற்றி நான் முன்னர் குறிப்பிடவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், எங்களிடம் இஸ்லாத்திற்கு எதிராக அப்படி என்ன விஷயம் உள்ளது என ஏனைய முஸ்லிம்கள் எண்ணுகின்றனர். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என கலிமா கூறுகின்றோம். மேலும் நாங்கள் தொழவும் செய்கின்றோம். நோன்பின் நாட்களில் நோன்பும் நோக்கின்றோம், ஜக்காத்தும் கொடுக்கின்றோம் என அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் நான் கூறுகின்றேன், அவர்களின் அனைத்து அமல்களும் நற்செயல்கள் என்ற நிலையில் இல்லை. அவர்களின் இந்த செயல்கள் நற்செயல்களாக இருந்திருந்தால் அதன் தூய விளைவுகள் ஏன் வெளிப்படுவதில்லை? அவர்களின் அமல்கள் எல்லா வகையான குழப்பங்கள் மற்றும் கலப்படத்திலிருந்து தூயதாக இருக்கும் போதுதான் அவை நற்செயலாக இருக்க முடியும். ஆனால் இவரிடம் இந்த விஷயம் எங்கே உள்ளது? இன்று முஸ்லிம் நாடுகளிலேயே மிக அதிகமாக குழப்பங்கள் நிலவுவதை நம்மால் காண முடிகின்றது. முஸ்லிம் அமைப்புகளிலும் குழப்பங்கள் உள்ளன. ஒருவர் மற்றவரின் கழுத்தை துண்டிப்பதில் மும்முரமாக உள்ளனர். ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என கலிமா ஓதுகின்றார். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என கலிமா படிக்கக்கூடிய மற்றவரை கொலை செய்கின்றார். அவரின் உரிமைகளை பறிக்கின்றார். அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். இதுதான் திருக்குரானின் போதனையா? அதன்படிதான் இவர்கள் செயலாற்றுகின்றனரா? இதுதான் ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியா? அதனைத்தான் இவர்கள் பின்தொடர்கின்றனரா? எல்லா இடங்களிலும் உலகியல் காரியங்கள் மேலோங்கி நிற்பதை நாம் இன்று காண்கின்றோம். அரசியலை ஒளிமயமாக்கிக் கொள்ள மட்டுமே மார்க்கத்தின் பெயரை இவர்கள் பயன்படுத்துகின்றனர். அல்லது தத்தமது வட்டத்தில் தமது ஆட்சியை நிலைநாட்டுவதற்காகவோ அல்லது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ மட்டும்தான் மார்க்கத்தின் பெயரை கூட இவர்கள் பயன்படுத்துகின்றனர். ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பற்றிய ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவையாகும். அன்னார் கான ஹுல்குஹுல் குரான் என்று கூறினார்கள். அதாவது
அன்னாரின் வாழ்க்கை, அன்னாரின் அன்றாட நடவடிக்கைகளை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் திருக்குரான் அன்னாரின் வாழ்க்கையின் விரிவுரையாக உள்ளது, அதனை படியுங்கள் என ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். நம்பிக்கையாளர் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்மாதிரிகளை நிலைநாட்டினார்கள். வெறும் முழக்கமிடுவதற்காக அல்ல, என்னுடன் உண்மையான தொடர்பு வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறிவிடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது என்றே அல்லாஹும் கூறியுள்ளார். இன்னும் கூறப்போனால், எனது அன்பை பெற வேண்டுமென்றால் எனது அன்பிற்குரிய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவரின் முன்மாதிரிகளை மேற்கொள்ளுங்கள், எனது அன்பிற்குரியவர்களாக ஆகிவிடுங்கள். அந்நிலையில் அல்லாஹின் நெருக்கத்திற்குரிய அந்தஸ்து உங்களுக்கும் கிடைத்துவிடும். இல்லையென்றால் உங்களின் முழக்கங்கள் அனைத்தும் வெற்று முழக்கங்களாகவே இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு கொள்வான், மேலும் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான், மேலும் அல்லாஹ் மிக அதிகமாக மன்னிப்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். அல்லாஹ் எவரை நேசிக்கின்றானோ அவரின் நிலை இன்றைய முஸ்லிம்களின் நிலைகளாக இருக்க முடியுமா? பாமர முஸ்லிம்கள் பொதுவாக ஆலிம்களை அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்கள் என்றும் அவனது நெருக்கத்தை பெற்ற மக்களாக இருக்கின்றனர் என்றும் கருதுகின்றனர். ஆனால் அவர்கள்தான் எல்லாரையும் விட மிக அதிகமாக உலகில் குழப்பம் செய்கின்றனர். பாகிஸ்தானிலேயே எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கு சில விமர்சகர்கள் மற்றும் கட்டுரையாளர்கள் எழுத துவங்கிவிட்டனர். இந்த பெயர் தாங்கிய ஆலிம்களே முஸ்லிம்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டனர் என்று ஏனைய ஊடகங்களிலும் கூறுகின்றனர். ஆக இன்று முஸ்லிம் ஆலிம்களின் பொதுவான நிலைமைகளின் தேட்டம் என்னவென்றால், ஒருவர் திருக்குரான் மற்றும் சுன்னத்தின் உண்மைத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் ஆலிம்களோ அவரின் பேச்சை தானும் கேட்பதில்லை, பொதுமக்களையும் கேட்க விடுவதில்லை. இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வின் புறமிருந்து தோன்றியவருக்கு எதிராக குஃபுர் ஃபத்வாவை கொடுத்து பொதுவாக அச்சம் மற்றும் குழப்பத்திற்கான சூழலை இவர்கள் உருவாக்கி விட்டுவிட்டார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நஊது பில்லாஹ் தனது மேன்மையை நிலைநாட்டுவதற்காக மற்றும் உலகில் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என தினமும் அன்னார் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் என்பதை நாம் அறிவோம். ஹஸ்ரத் நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷரியத்தினை முழுமை செய்வதற்காகவே அல்லாஹ் அன்னாரை அனுப்பி வைத்தார். திருக்குரானின் அறிவும் ஞானமும் புரிதலும் அன்னாரின் மூலமாகவே நமக்கு கிடைத்துள்ளது. அன்னார் எல்லா சந்தர்ப்பங்களிலும் திருக்குரான் போதனைகளின் ஒளியிலேயே நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ் என்ற வசனத்தின் பொருளை விளக்கத்தை பல்வேறு கோணங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். இவ்விஷயங்கள் தான் அல்லாஹ்வின் அன்பராகவும் அவனது நெருக்கத்தை பெற்றுத் தருவதாகவும் குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன. தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தமது நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் இஸ்லாத்தின் மகிமை மற்றும் பொலிவை உலகில் வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் முஸ்லிம்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை. ஹஸ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான வகையில் பின்பற்றும் போதுதான் நல்ல விளைவுகளும் வெளிப்படும். இல்லையென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முழக்கமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற முழக்கமும் வெற்று முழக்கமாகவே இருக்கும். தற்போது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்குறிப்பிட்ட வசனத்திற்கு வழங்கிய விளக்க உரையை உள்ளடக்கிய அன்னாரின் சில மேற்கோள்களை நான் எடுத்திருக்கின்றேன். ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களிடம் உள்ளார்ந்த பிரிவினைகளுக்கான காரணியும் கூட
உலக மோகமே ஆகும். அவர்களுக்கு அல்லாஹ்வின் நேசம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருந்தார் இன்ன பிரிவின் கொள்கை மிக தெளிவானதாகும் என்பது மிக எளிதாக அவர்களுக்கு புரிந்திருக்கும். அதனை ஒப்புக்கொண்டு முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருப்பார்கள். தற்போது உலக மோகத்தின் காரணமாகவே இந்த சீர்கேடுகள் அவரிடம் தோன்றியிருக்கின்றன. அவ்வாறு இருக்க இது போன்றவர்களை முஸ்லிம்கள் என எங்கனம் நம்மால் கூற முடியும்? அவர்களின் பாதங்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவட்டின் கீழ் இல்லையே? அல்லாஹ் கூறியிருந்தான், குல் இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை அந்நிலையில் நண்பனாக்கிக் கொள்வான். அன்னார் கூறுகின்றார்கள், தற்போது இறை நேசத்திற்கு பகரமாகவும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு பகரமாகவும் உலக நேசத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றனர். இதுதான் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதலின் அழகா? ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உலகவாதியாக இருந்தார்களா? அன்னார் வட்டி வாங்கி வந்தார்களா நாவது பில்லா? அல்லது கடமைகளிலும் இறை கட்டளைகளை செயல்படுத்துவதிலும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனக்குறைவாக இருந்து வந்தார்களா? அல்லாஹ் நம்மை காப்பானாக, அன்னாரிடம் நயவஞ்சகம் இருந்ததா என்ன? அன்னார் மார்க்கத்தை விட உலகத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்களா என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவட்டின்படி நடந்து செல்லுங்கள், பின்னர் அல்லாஹ் எப்படியெல்லாம் உங்கள் மீது அருள் செய்கின்றான் என்று பாருங்கள். ஆனால் இன்று செயல் ரீதியாக முஸ்லிம்களின் நிலைமையும் அல்லாஹுவின் செயல் சாட்சியும் அவர்களுக்கு எதிராகவே உள்ளது. முஸ்லிம்களின் நிலை மிக மோசமாகி வருகிறது என்பதற்கு சாட்சியாக இவை இருக்கின்றன. ஒரு நாடும் மற்ற நாடும் போரிடுகின்றன. அந்நியர்களிடம் சென்று ஒரு முஸ்லிம் நாடு தனது மற்றொரு முஸ்லிம் நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்க பிச்சை எடுக்கின்றது. கடந்த நாட்களில் அமெரிக்க அதிபர் ஈரானிற்கு எதிராக மீண்டும் தடைகளை விதிக்க ஒரு அறிவிப்பு செய்தார். மேலும் அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. முழு ஐரோப்பிய யூனியனும் ஏனைய நாடுகளும் அதற்கு எதிராக உள்ளன. இங்கு இங்கிலாந்தில் பத்திரிகை ஒன்றில் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் இவ்வாறு எழுதினார், அமெரிக்காவின் இந்த செயலுக்கு முழு உலகமும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. ஆனால் மூன்று நாடுகளை தவிர அமெரிக்கா மிக சரியாக செயல்படுகிறது என அந்த மூன்று நாடுகள் மட்டுமே கூறுகின்றன. ஒன்று அமெரிக்கா, இரண்டாவது இஸ்ரேல், மூன்றாவது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஒரு முஸ்லிம் நாட்டிற்கு எதிராக முஸ்லிம் அல்லாத ஒரு நாட்டிற்கு போர் தொடுக்க அனுமதி வழங்குகின்றது. இன்னும் சொல்ல போனால் அந்நிய சக்தியுடன் கூட்டணி சேர்ந்து நிற்கின்றது. இதுதான் முஸ்லிம்களின் நிலையாகும். இதன் சித்திரத்தையே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே வரைந்திருக்கின்றார்கள். நீங்களோ பிரிந்து கிடக்கின்றீர்கள், நீங்கள் எங்கனும் அல்லாஹ்வின் அருளை பெற முடியும் என அன்னார் கூறினார்கள். உண்மையான நன்மையை மனிதன் எப்படி செய்ய முடியும்? அல்லாஹ்வின் திருப்தியை மனிதன் எங்கனம் பெற முடியும்? அல்லாஹ்வின் அருட்கொடைகளிலிருந்து எங்கனம் பயன்பெற முடியும்? மேலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அருட்கொடைகள் எங்கனம் கிடைத்தன என்பதை விவரித்தவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை நிராகரிக்கக்கூடியவர் நாவது பில்லா மிர்சா சாஹிப் என அன்னாருக்கு எதிராக பத்வாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாத்தின் போதனைகளை அன்னார் நிராகரிக்கக்கூடியவர் என்றும் அன்னாருக்கு எதிராக கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த நபர் கூறுகின்றார்கள், நான் உண்மையாகவே கூறுகின்றேன், எனது அனுபவத்தால் கூறுகின்றேன், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தம்மை மாய்த்து கொள்ளாதவரை உயர்தரமான மன தூய்மையின் விளைவாக கிடைக்கின்ற அருட்கொடைகள், ஞானங்கள் மற்றும் ஆன்மீக காட்சிகளின் கனிகளை பெறக்கூடியவராகவும் உண்மையான நன்மையை மேற்கொள்பவராகவும் இறை திருப்தியை பெறக்கூடியவராகவும் எவரும் ஆக முடியாது. உயர்தரமான மன தூய்மையை பெறும் நிலையை அந்தஸ்தை ஒரு மனிதன் அடையும் போதுதான் அல்லாஹின் புறமிருந்து அருட்கொடைகளும் பரக்கத்துகளும் கிடைக்கும், ஆன்மீக காட்சிகளும் வரும். இதற்கு திருக்குறானிலேயே ஆதாரம் உள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹ்பிப்குமுல்லாஹ்.
இறைவனின் இந்த வாதத்திற்கான செயல் ரீதியான மற்றும் உயிருள்ள சான்று இன்று நானாக இருக்கின்றேன். இக்காலத்தில் இறைவன் என்னுடன் பேசுகின்றான். ஏனென்றால் நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்வதில் என்னை மாய்த்து கொண்டு விட்டேன். அல்லாஹும் அதனால் என்னுடன் அன்புடன் நடந்து கொண்டிருக்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மையை குறைத்து விட்டார்கள் என அன்னார் மீது குற்றம் சுமத்துபவர்களுக்கு பதிலளித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பு, நேசம் மற்றும் அன்னாரை முழுமையாக பின்பற்றுதலின் விளைவாகவே எனக்கு உயரிய அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. உலகம் எந்த நபரை குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை குறைத்தவர் என கருதுகின்றதோ அவரே அன்னாரின் உண்மை பேரன்பர் ஆவார். எவர் உண்மையான பின்பற்றுதலை மேற்கொண்டாரோ அவர் மீது அல்லாஹ் அருள் செய்தான். தனது அன்பிற்குரியவர் மீது அன்பு கொண்டதன் காரணமாக இறைவனும் அவரை தனது அன்பராக்கிக் கொண்டான். இந்த முழுமையான பின்பற்றுதலின் விளைவாக அன்னாரிடம் அல்லாஹ் ஒப்படைத்த பணிகளை பற்றி அன்னார் குறிப்பிடுகின்றார்கள். ஹஸ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்த கண்ணியத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். மேலும் திருக்குரானின் உண்மையை உலகில் வெளிப்படுத்துவதற்காகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இந்த அனைத்து பணிகளும் நடைபெறவே செய்கின்றன. ஆயினும் எவர்களின் கண்களில் திரையுள்ளதோ அவர்களால் இதனை கண்டுகொள்ள முடியாது. அடுத்து இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நீர் கூறுவீராக, நீங்கள் இறை நேசராக ஆகிவிட விரும்பினால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என விரும்பினால், அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்னை நீங்கள் பின்பற்றுவதே அந்த வழியாகும். இது திருக்குரான் வசனத்தின் மொழியாக்கமாகும். அந்த வசனம் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என்னை பின்பற்றுதல் எப்படிப்பட்ட விஷயம் என்றால், அது இறைவனின் கருணை மீது அவநம்பிக்கை அடைய விடுவதில்லை. மேலும் பாவங்கள் மன்னிக்கப்படாத காரணியாக உள்ளது. மேலும் அல்லாஹ்வின் நேசராகவும் உங்களை ஆக்கிவிடும். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் அது பாவங்கள் மன்னிக்கப்பட காரணியாக அமையும். அது மட்டுமல்ல, மாறாக அல்லாஹ்வின் நேசராகவும் உங்களை ஆக்கிவிடும். அன்னார் கூறுகின்றார்கள், என்னை நீங்கள் பின்பற்றும் போதுதான் அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கின்றோம் என்ற உங்களின் வாதம் உண்மையென நிரூபணமாகும். அதாவது நீங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது இந்த வசனத்திலிருந்து மிக தெளிவாக புலப்படுகின்றது. அதாவது மனிதன் தான் சுயமாக உருவாக்கி கொண்ட இறை வணக்கங்கள் மற்றும் கடின முயற்சிகள் மூலமாக அல்லாஹ்வின் நேசராகவும் இறை நெருக்கத்தை பெற்றவராகவும் ஒருபோதும் ஆக முடியாது. ஒருவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் தம்மை மாய்த்து கொள்ளாதவரை அவர் மீது ஒளிகளும் இறை அருட்களும் இறங்கவே முடியாது. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பில் எவர் மூழ்கி விடுகின்றாரோ, மேலும் எவர் அன்னாருக்கு கட்டுப்படுவதிலும் அன்னாரை பின்பற்றுவதிலும் எல்லா வகையான மரணத்தையும் தம்மீது ஏற்படுத்திக் கொள்வாரோ, அத்தகைய நபருக்கு ஈமானிய ஒளியும் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுத்தரும் அன்பும் நேசமும் அவருக்கு வழங்கப்படும். மேலும் அது பாவங்களிலிருந்து விடுதலை மற்றும் ரட்சிப்பிற்கு ஒரு காரணியாக அமையும். இதே உலகில் அவர் ஓர் தூய வாழ்க்கையை அடைகின்றார். மன இச்சைகள் மற்றும் உணர்ச்சிகளின் உத்வேகம் எனும் மிக குறுகிய கபர்களிலிருந்து அவர் வெளியேற்றப்படுவார். இதன் பக்கமே கீழ்கண்ட ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன ஹாஷிருல் லஸீ யுஹ்ஷரன்நாசு அலா கதம். அதாவது நான் ஆன்மீக பிணங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவனாவேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நேசராக ஆகக்கூடியவர் அவர். அடுத்து அன்னார் ஓரிடத்தில் இதனை மேலும் விளக்கியவாறு கூறுகின்றார்கள், மகத்துவமிக்க நற்பாக்கியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ஒரே ஒரு வழியை மட்டுமே வைத்திருக்கின்றான். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். அதாவது வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், அந்நிலையில் அல்லாஹ்வும் உங்களை நண்பனாக்கிக் கொள்வான்.
வெறும் சடங்காக இறைவணக்கம் செய்யுங்கள் என்பது அதன் பொருள் அல்ல. மார்க்கத்தின் உண்மைத்துவம் இதுவே என்றால் தொழுகை என்பது என்ன, நோன்பு என்பது என்ன, ஒரு விஷயத்தை தானே தடுத்து நிறுத்திவிட்டு பின்னர் தாமே அதனை அனுமதிப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? சடங்கு ரீதியிலான தொழுகைகள் கூடாது. தொழுகையை அதற்குரிய வகையில் தொழ வேண்டும். தொழுகைக்குரிய நேரங்களை பேணுவதும் அவசியமாகும். அடுத்து நீங்கள் அல்லாஹிற்கு முன் நிற்பது போன்று நின்று தொழ வேண்டும். இல்லையென்றால் மற்ற அனைத்தும் சடங்குகளாகும். இதன் பெயர் இஸ்லாமும் அல்ல. மாறாக இஸ்லாம் என்பது ஆட்டினை போன்று கழுத்தினை வைத்து விடுதல் என்பதாகும். உதாரணமாக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது வாழ்வும் மரணமும் தொழுகையும் தியாகங்களும் அல்லாஹுக்கே உரியன. எல்லாரையும் விட முதலில் நான் என் கழுத்தை அல்லாஹின் முன் வைக்கின்றேன். ஆக உண்மையான பின்பற்றுதலை மேற்கொள்பவர் தமது இறை வணக்கத்தின் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும். அனைவரும் தம்மை தாய்மே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையிலும் அதற்கான அவசியம் நமக்கு உள்ளது. இல்லையென்றால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக நமது வாதமும் வெற்று வாதமாகவே அமைந்துவிடும். அடுத்து ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான ஏகத்துவவாதியாக திகழ்ந்தார்கள் என்பதை பற்றி விவரித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் கூற்றாகும் இது. தூதரே, நீர் அவரிடம் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்விடம் அன்பு கொள்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். இது திருக்குர்ஆன் வசனத்தின் பொருளாகும். அல்லாஹும் அந்நிலையில் உங்களை நேசிப்பான். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுதல் என்பது மனிதனை இறை நேசர் என்ற அந்தஸ்து வரை கொண்டு சேர்த்து விடுகின்றது. அதன் மூலம் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான ஏகத்துவவாதியின் பிரதிபிம்பமாக இருந்தார்கள் என்பது தெளிவாகின்றது. அதாவது இந்த மேற்கோளிலிருந்து அன்னார் இந்த கோணத்தில் விளக்குகின்றார்கள். அன்னார் முழுமையான ஏகத்துவவாதி ஆவார்கள். அன்னார் அடைந்த அந்தஸ்தை வேறு எந்த நபராலும் பெற முடியாது. எனவேதான் இறை வணக்கத்தின் அடிப்படையிலும் ஏனைய நற்குணங்களின் ஒளியிலும் அல்லாஹ் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றான். அடுத்த ஒரு இடத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளையும் செயல்வழி நடைமுறையையும் தனது வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் ஆக்கிக் கொள்ளாதவரை அல்லாஹின் மீதான முழுமையான அன்பை தன்னகத்தை முழுமையாக அவனால் ஏற்படுத்திக் கொள்ளவே முடியாது. எனவே இது தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், அதாவது இறை நேசராக நீங்கள் ஆகுவதற்கு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும். அன்னாரின் நற்குணங்களின் நிலையை தன்னகத்தே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாகும். அந்த நிலையில்தான் நீங்கள் அன்னாரை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று பொருள்படும். ஆக ஒன்று இறை வணக்கத்தின் நிலை, மற்றொன்று நற்பண்புகளின் நிலையாகும். உண்மையான பின்பற்றுதல் என்பதன் பொருளே என்னவென்றால் எந்த நற்குணங்களை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதோ அதனை தன்னுள் ஏற்படுத்திக் கொள்வதாகும். முன்னர் கூறப்பட்டது போல ஹஸ்ரத் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், கான ஹுல்குஹுல் குர்ஆன், அதாவது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள், அதுவே அதற்கான விரிவுரையாகும். ஆக இந்த அடிப்படையிலும் நாம் திருக்குர்ஆனை ஓதுவது அவசியமாகும். நாம் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன் நமது ஆய்வினை நாமே செய்வது அவசியமாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு திருக்குர்ஆனை செயல்முறைகளின் சட்டமாக ஆக்கியிருக்கின்றோம் என நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது பையத்தின் ஒரு பகுதியாகும். நாம் உண்மையை எந்த அளவிற்கு நிலைநாட்டியுள்ளோம், நீதியை நாம் எந்த அளவிற்கு நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம், மக்களின் உரிமைகளை வழங்குவதில் நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றெல்லாம் நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபருக்கும் இறைவனை சுயமாக சந்திப்பதற்கான ஆற்றலே இல்லை. அதற்கான ஊடகம் அவசியமாகும். அந்த ஊடகம் திருக்குர்ஆன் மற்றும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். ஊடகமாகி ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவர் விட்டு விடுகின்றாரோ அவர் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. மனிதன் என்பவன் உண்மையில் அடிமையாவான். அடிமையின் வேலை என்பது எஜமானர் என்ன கட்டளை இடுகின்றாரோ அதன்படி செயல்படுவதாகும். அதே போன்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்மைகளை நீங்கள் பெற விரும்பினால்
அன்னாரது அடிமையாக நீங்கள் ஆகிவிட வேண்டும். அது மிக அவசியமாகும். திருக்குறானில் அல்லாஹ் கூறுகின்றான், குருவீராக தனது ஆன்மாவின் மீது அநீதி இழைத்த என் அடியார்களே. இவ்விடத்தில் அடியார்கள் என்பதன் பொருள் அடிமைகள் என்பதே ஒழிய மனித குலம் என்பதல்ல. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைகள் ஆகுவதற்கு அன்னார் மீது சலவாத் ஓதுவதும், அன்னாரின் எந்த ஒரு கட்டளையையும் புறக்கணிக்காமல் இருப்பதும், அன்னாரின் அனைத்து கட்டளைகளையும் பின்பற்றி நடப்பதும் மிக அவசியமாகும். இது தொடர்பாகவே அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் இறைவனிடம் அன்பு கொள்ள விரும்பினால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான கட்டுப்பட்டவராக ஆகிவிடுங்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் முழுமையாக உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ளுங்கள். அந்நிலையில் இறைவனும் உங்கள் மீது அன்பு கொள்வான். எனவே உச்சபட்ச பாவம் செய்தவரும் பாவம் மன்னிப்பு வேண்டக்கூடியவராகவும், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான பொருளில் பின்பற்றக்கூடியவராகவும் ஆகிவிட்டால், உண்மையிலேயே தம்மிடம் தூய மாறுதலை அவர் ஏற்படுத்த விரும்பினால், நிச்சயமாக அவர் கூட இறை நேசராக ஆகிவிடலாம். அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹுவை மகிழ்ச்சியூட்ட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையான முறையில் கட்டுப்படுதல் என்ற ஒரே ஒரு வழிதான் உள்ளது. மக்கள் பல வகையான சடங்கு சம்பிரதாயங்களில் மூழ்கியுள்ளனர். ஒருவர் இறந்துவிட்டால் பலதரப்பட்ட சடங்குகளும் பித்ததுகளும் செய்யப்படுகின்றன. மரணித்தவருக்காக துவா செய்வதே உகந்த வழியாக இருக்கின்றது. ஆனால் சடங்கு சம்பிரதாயங்களை பேணுவது என்பது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பது மட்டுமல்ல, அன்னாரை இழிப்படுத்துவதும் ஆகும். புது புது சடங்குகளை அவர்கள் உருவாக்கியுள்ளனரே, இது அன்னாரை எதிர்ப்பது மட்டுமல்ல, மாறாக ஒரு வகையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு களங்கம் சேர்ப்பதாகும். நபிக்கு களங்கம் அளிக்கும் தடை சட்டத்தை நிறைவேற்றியவர்களே மிக அதிகமாக இந்த சடங்குகளில் பித்தத்துகளில் மூழ்கி கிடக்கின்றனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதன் மூலம் எப்படி இவர்கள் களங்கப்படுத்துகின்றனர் என்று ஒருவர் கேட்டால் அதற்குரிய பதில் இதுவாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போதுமானவராக கருதியிருந்தால் சுயமாக சடங்குகளை உருவாக்குவதற்கு இவர்களுக்கு என்ன அவசியம் நேர்ந்துவிட்டது? நமக்கு எதிராக குஃபர் ஃபத்வாக்களை வழங்கக்கூடியவர்கள் முதலில் தமது நிலைகளை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளட்டும், அது அவசியமாகும். அடுத்த அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்விடம் அன்பு கொள்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அதன் விளைவாக அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்கள் பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி பேணி நடக்காதவரை அவனால் அல்லாஹ்விடமிருந்து நன்மைகளையும் பரக்கத்துகளையும் பெறவே முடியாது. மேலும் அவனது பாவம் நிறைந்த வாழ்க்கையையும் மன இச்சைகளிலும் நெருப்பையும் தணிக்கக்கூடிய இறை ஞானமும் அகப்பார்வையும் மனிதனுக்கு ஒருபோதும் கிடைக்கவே முடியாது. அந்நிலையை அடைந்த மக்கள், எனது சமுதாயத்தின் ஆலிம்கள் பனி இஸ்ராயலின் நபிமார்களை போன்றவர்கள் என்ற நபிமொழியின் பொருளுக்கு உட்பட்ட மக்களாக இருப்பர். மன இச்சைகள் எனும் நெருப்பை தணிக்க வேண்டுமென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவது அவசியமாகும். அன்னாரின் முன்மாதிரியின் வழி நடக்க வேண்டும். அல்லாஹின் உண்மையான ஞானங்களை பெற வேண்டுமென்றால், அவனது அன்பிற்குரியவராக மாற வேண்டுமென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும். பாவம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டுமென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனது சமுதாயத்தின் ஆலிம்கள் பனி இஸ்ராயலின் நபிமார்களை போன்றவர்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த அந்தஸ்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடப்பவர்கள் மட்டும்தான் அடைகின்றனர். ஆனால் இன்றைய காலத்து ஆலிம்கள் அதில் அடங்க மாட்டார்கள். அவர்கள் அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் அல்லர். ஏனென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் தொடரும் அருட்களை இவர்கள் மறுக்கின்றார்கள். அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அருட்கள் கிடைக்கும் என்று அவர்கள் கருதுவதும் கிடையாது. அடுத்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து குறித்து ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய அந்தஸ்து என்னவென்றால் அன்னார் இறை நேசராக திகழ்ந்தார்கள். ஆயினும் அல்லாஹ் ஏனைய மக்களுக்கும் அந்த அந்தஸ்தை அடைவதற்குரிய வழியை கூறியுள்ளான். உதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ்,
அதாவது நீ கூறுவீராக, நீங்கள் இறை நேசராக ஆக வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை தனது அன்பிற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வான். அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இந்த அறிவிப்பை செய்ய வைத்தான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்பது இறை நேசராக ஆக்கிவிடுகின்றது என்றால் அதனை விட வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். பெரிதோரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமலேயே ரட்சிப்பு கிடைக்க முடியும் என கூறும் நபர் பொய்யராவார். இறைவன் எமக்கு புரிய வைத்த விஷயம் அந்த நபரின் கூற்றிற்கு முற்றிலும் எதிரானதாக உள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், தூதரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இம்மக்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் இறைவனிடம் அன்பு கொள்கின்றீர்கள் என்றால் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் இறை நேசராக ஆகிவிடுவீர்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்காமல் எந்த நபரும் ரட்சிப்பை பெறவே முடியாது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பகைமை கொண்ட மக்களுக்கு ஒருபோதும் நன்மையே இல்லை. இதுவே நமது ஈமானின் அம்சமாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதி குறித்து ஒரு கிறிஸ்தவருடன் அன்னார் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். கேள்வி பதிலும் நடந்து வந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேன்மை குறித்து இந்த ஆதாரத்தை அந்த கிறிஸ்தவர் முன்வைத்தார். அவர் கூறினார், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ, என்னிடம் வாருங்கள், நீங்கள் சோர்வடைந்துள்ளீர்கள், நான் உங்களுக்கு சுகமளிப்பேன், நான் ஒளியும் வழியுமாக உள்ளேன், நான் வாழ்வும் வழியுமாக உள்ளேன் என்று கூறினார். அதாவது நான் வாழ்வு ஒழிப்பவனாகவும் வழிகாட்டியுமாக உள்ளேன், என்னிடம் வாருங்கள் என ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை குறித்து கூறியுள்ளார்கள். இதனை குறிப்பிட்டு விட்டு இஸ்லாத்தின் தோற்றுநரும் தன்னை குறித்து இது போன்ற கூற்றுகளை கூறியுள்ளாரா என அந்த கிறிஸ்துவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளித்தவாறு கூறினார்கள், என திருக்குறானில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது நீர் அவரிடம் கூறுவீராக, நீங்கள் இறைவனிடம் அன்பு கொள்கின்றீர்கள் என்றால் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், அந்நிலையில் இறைவனும் உங்களிடம் அன்பு கொள்வான், மேலும் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். என்னை பின்பற்றுவதால் மனிதன் இறை நேசராக ஆகிவிடுகின்றான் என்ற இந்த வாக்குறுதி மசீஹின் முந்தைய வாதத்தை விட மிக மேலானதாகும். மனிதன் இறைவனின் அன்பராகி விடுவதை விட மேன்மைமிக்க அந்தஸ்து வேறு எதுவுமே கிடையாது. ஒளி பெறுவீர்கள் என்று மட்டுமே மசீஹ் கூறினார். ஆனால் இங்கு என்னை பின்பற்றுங்கள், எவர் என்னை பின்பற்றுவாரோ அவர் இறைநேசராகி விடுவார், அவரது பாவங்களும் மன்னிக்கப்படும் என அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அறிவிப்பு செய்யும்படி கூறியிருக்கின்றார். எவரது வழி நடப்பதால் மனிதன் இறை நேசராகி விடுகின்றானோ அவரை விட வேறு எவர் தம்மை ஒளி வழங்கக்கூடியவராக வாதிட முடியும்? இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், அப்போது எல்லா பக்கமும் கிறிஸ்துவ பாதிரிகள் கிறிஸ்துவத்தை பிரச்சாரம் செய்து வந்தனர். இந்தியாவில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களாக மாறியிருந்தனர். இஸ்லாத்தை தற்காத்துக் கொள்கின்ற இந்த பாக்கியம் முஸ்லிம் ஆலிம்களுக்கோ முஸ்லிம் தலைவர்களுக்கோ கிடைக்கவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களின் வாயை அடைக்கும் வகையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மை மற்றும் கண்ணியத்தை பறைசாற்றும் ஆதாரங்களை எடுத்து வைக்கும் பாக்கியம் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. அது போன்ற காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் எதிரிகளை எதிர்கொண்டார்கள். இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை உலகிற்கு எடுத்துரைக்க அல்லாஹ் அன்னாரையே அனுப்பியிருந்தான். அடுத்து கிறிஸ்துவ பாதிரிகள் இஸ்லாத்தின் மீது தொடுத்த தாக்குதல்களை அல்லாஹ்வின் இந்த பைல்வான், இந்த வீரர் ஆதாரங்கள் மற்றும் சான்றுகளின் ஒளியில் தடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாக்குதல்களை தூள் தூளாக்கினார்கள் என்பதற்கு இந்திய வரலாறு சாட்சியாக உள்ளது. அக்காலத்து முஸ்லிம்களும் இதனை ஒப்புக்கொண்டுள்ளனர். வரலாற்றில் அந்த கூற்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. மாறாக நமது எதிரிகளான இக்காலத்து சில ஆலிம்களும் இவ்விஷயங்களை ஒப்புக்கொண்டுள்ளனர். தற்போது டாக்டர் இஸ்ஹாருல் ஹக் சாஹிப் மரணித்து விட்டார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன் இதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அவர் கூறினார், உண்மையில்
ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலி சலாத்து சலாம் அவர்கள் மட்டுமே இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இது உண்மையாகும். அன்னார் மட்டுமே இஸ்லாம் மற்றும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை மேலோங்க செய்தார்கள். வேறு எந்த முஸ்லிம் ஆலிமிற்கும் இதற்கான பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அடுத்து, குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி என்ற இந்த வசனத்திலிருந்து ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கான சான்றையும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முறையில் எடுத்துரைத்துள்ளார்கள். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் உயிருடன் இருப்பதாக இன்றும் கூட அரேபியர்கள் பொதுவாக நம்புகின்றனர். மிக உறுதியான நம்பிக்கையில் அவர்கள் நிலை நிற்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கருத்தை ரத்து செய்தவாறு கூறினார்கள். என்னை பொறுத்தவரை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர் மட்டுமே நம்பிக்கையாளர் ஆவார். குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் என்று அல்லாஹ் கூறியதற்கேற்ப அத்தகைய நபர்தான் இந்த அந்தஸ்தை அடைய முடியும். அதாவது, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். அந்நிலையில் இறைவன் உங்களை தனது அன்பிற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வார். அன்பின் தேட்டம் என்னவென்றால், அன்பிற்குரியவரின் செயலுடன் சிறப்பான நேசமும் ஒரு தொடர்பும் மனிதனுக்கு இருக்க வேண்டும். மரணம் அடைவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத், அதாவது நடைமுறையாகும். அன்னாருக்கு மரணம் நிகழ்ந்தது, அன்னார் மரணித்து காட்டினார்கள். அவ்வாறு இருக்க வேறு எவர் உயிருடன் இருக்க முடியும், அல்லது உயிருடன் இருக்க ஆசை கொள்ள முடியும், அல்லது இன்ன நபர் உயிருடன் இருக்க வேண்டும் என எவர் எண்ணம் கொள்ள முடியும்? உண்மையிலேயே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒருவர் வேறொரு நபர் எப்போதும் உயிருடன் இருக்க வேண்டும் என ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார். வேறொரு நபர் உயிருடன் உள்ளார் என்ற கொள்கையின் மீது அவர் நம்பிக்கையும் வைக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பில் எந்த அளவிற்கு தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், தனது மன உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்தல் வேண்டும். நான் எவருடைய உம்மத்தை சார்ந்தவன் என ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் தேட்டமாகும். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரை உயிருடன் உள்ளார்கள் என அன்னாரை பற்றி எவர் நம்பிக்கை கொள்வாரோ அத்தகைய நபர் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டதாகவும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் எவ்வாறு வாதிட முடியும்? ஏனென்றால், அந்நிலையில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஹசரத் மசீஹை மேன்மை மிக்கவராக அவர் ஆக்கி விடுகின்றார். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணித்தவர் என்று கூறப்படுவதையும் அவர் ஒப்புக்கொள்கின்றார். ஒரு பக்கம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதாகவும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் வாதிடுகின்றார். மற்றொரு பக்கம் மசீஹ் உயிருடன் உள்ளார் என்று கூறுவதன் மூலம் மசீஹை மேன்மை மிக்கவராக ஆக்கி விடுகின்றார். ஆக, இன்று இஸ்லாம் மற்றும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை பாதுகாத்த நபர் ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே ஆவார். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மையை அன்னார் நிலைநாட்டினார்கள். இதுவே அன்னாரின் வருகையின் நோக்கமும் ஆகும். இதனையே ஆலிம்கள் எப்போதும் ஆட்சேபனை செய்து வருகின்றனர். உயிருள்ள நபி ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள். சீர்தூக்கி பாருங்கள். திருக்குரான் மற்றும் சுன்னத்திற்கு எதிராக ஹசரத் ஈசா அலைஹி வஸல்லம் உயிருடன் விண்ணில் அமர்ந்துள்ளார் என்று இம்மக்கள் கூறுகின்ற போது பாதிரிகளுக்கு குற்றம் குறை கூற சந்தர்ப்பம் கிடைத்து விடுகின்றது. அவர்கள் உடனடியாக கூறுகின்றனர், உங்களது தூதர் மரணித்து விட்டார், அவரோ மண்ணில் புதையுண்டு விட்டார், அல்லாஹ் நம்மை காப்பானாக. டிவி சேனல்களிலும் இதுவே நடக்கின்றது. இதனால் அரபு உலகில் மக்களிடம் நிம்மதியற்ற நிலை உருவானது. இறுதியில் நமது சான்றுகளை கேட்டபோது எம்டிஏவில் ஹிவாருல் அரபி நிகழ்ச்சியை பார்த்தபோது ஏராளமான மக்கள் அதை விரும்பினார்கள். இந்த சான்றுகளையும் ஏற்றுக்கொண்டனர். ஆயினும் ஆலிம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், ஹசரத் ஈசா உயிருடன் இருக்கிறார், அவர் விண்ணுலகை சார்ந்தவர் என்றும், அத்துடன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றும் கூறி இவர்கள் அன்னாரை இழிவுபடுத்துகின்றனர். இதன் மூலம் கிறிஸ்துவ பாதிரி உங்கள் நபி மரணித்து விட்டார் என கூறுகின்றனர். அத்துடன் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் உள்ளார், அவர் விண்ணுலக மனிதராவார் எனவும் கூறுகின்றனர். அத்துடன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர் மரணித்தவர் என்றும் கிறிஸ்துவர்கள் கூறுகின்றனர். இதுவே அவர்களின் புரபகண்டமாக உள்ளது.
ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், சிந்தித்து பதில் கூறுங்கள். தூதர்களில் சிறந்தவர், நபிமார்களின் தலைவர் என ஒருவரை நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு இவர்கள் அன்னாரின் மேன்மைக்கு களங்கம் சேர்க்கவில்லையா? நிச்சயமாக களங்கம் சேர்க்கின்றனர். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் குற்றத்தை இவர்கள் செய்கின்றனர். ஹசரத் ஈசா உயிருடன் உள்ளார் என்ற கொள்கை கொண்ட முஸ்லிம் மக்கள் பாதிரிகளுக்கு ஏளனம் செய்ய வாய்ப்பு வழங்குகின்றனர். மேலும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர் என கூறுவதற்கு இவர்கள் வாய்ப்பு வழங்குகின்றனர். அதற்கு தண்டனையாகத்தான் பிரிவினையும் துர்பாக்கிய நிலையும் இந்த முஸ்லிம்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது என நான் நம்புகின்றேன். இன்றைய முஸ்லிம்களின் நிலைக்கு இதுவே காரணமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், முஸ்லிம்கள் தமது நாவினால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தூதர்களிலும் சிறந்தவர்கள் என ஒரு பக்கம் கூறுகின்றனர். மற்றொரு பக்கம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகளுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள், ஆனால் மசீஹ் இன்றளவும் உயிருடன் இருக்கின்றார், அவர் மரணிக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். ஆனால் அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மீது அல்லாஹுவின் மாபெரும் அருள் உள்ளது என கூறுகின்றான். அவ்வாறு இருக்க அல்லாஹுவின் இந்த கூற்று தவறானதாக இருக்குமா? இல்லை, இது முற்றிலும் சரியானதாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர் என கூறுபவரே பொய்யராவார். மரணித்தவர் என கூறுவதை விட இழிவிற்குரிய வார்த்தை வேறு எதுவும் இருக்க முடியாது. உண்மை என்னவென்றால், வேறெந்த நபியிடமும் இல்லாத மேன்மை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜீவிதத்தை மேன்மைக்குரியதாக நான் கருதுகின்றேன். அன்னாரின் ஜீவிதத்தை எடுத்துரைக்காத நபர் என் பார்வையில் காஃபிராவார். எந்த நபியின் உம்மத்தை சார்ந்தவர்களாக இவர்கள் தம்மை கூறிக்கொள்கின்றனரோ அவரையே மரணித்தவர் என கூறுவது எத்துணை வேதனை மிகு விஷயமாகும். மேலும் என்ற அடிப்படையில் எந்த நபியின் சமுதாயத்தின் முடிவு அமைந்ததோ அந்த நபியினை உயிருடன் இருக்கின்றார் என இந்த முஸ்லிம்கள் கூறுகின்றனர். அதாவது பனி இஸ்ராயலின் மக்களுக்கு இழிவும் தோல்வியும் ஏற்பட்டது, அதுவே அவர்களின் முடிவாக அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தின் நபியினை இவர்கள் உயிருள்ளவர் என்று இன்றளவும் நம்புகின்றனர். ஹசர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த எந்த நபியும் இனி வர முடியாது, ஈசாவும் வர முடியாது. ஏனென்றால் அவர் ஹசரத் மூசாவின் சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் மரணித்து விட்டார். ஹசரத் மூசாவின் சமுதாயத்தை சார்ந்த எந்த நபியும் இனி வர முடியாது என்ற விஷயத்தை எடுத்துரைத்த பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், இனி நபித்துவ அருள் என்பது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அன்னாரை பின்பற்றி நடப்பதன் மூலம் மட்டுமே தொடர முடியும். ஏனென்றால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயிருள்ள நபி ஆவார்கள். ஆக அந்த அடிப்படையில் இக்காலத்தில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் விளைவாக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் மஹ்தியாகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். அவரின் அந்தஸ்து என்பது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடக்கும் நபி மற்றும் ஷரியத்தை பெறாத நபி என்பதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு முன்னர் தோன்றிய நபிமார்கள் மற்றும் தூதர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருட்கொடையிலிருந்து எனது எந்த ஒரு திறமையினாலும் அல்லாமல் அல்லாஹ்வின் அருளினால் மட்டுமே முழுமையான பங்கினை நான் பெற்றிருக்கின்றேன். நான் எனது தலைவரும் எஜமானரும் நபிமார்களில் சிறந்தவருமாகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகளை நான் பின்தொடராமல் இருந்திருந்தால் என்னால் ஒருபோதும் அந்த அருளை பெற்றிருக்க முடியாது. எனவே நான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் மூலம் மட்டுமே அனைத்தையும் பெற்றிருக்கின்றேன். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் எந்த ஒரு மனிதனும் இறைவனை அடையவும் முடியாது. முழுமையான இறை ஞானத்தின் பங்கினை எவராலும் பெறவும் முடியாது. இதனை முழுமையான அறிவால் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். நான் இங்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றுதல் என்பது என்ன என்பதையும் கூறிவிடுகின்றேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் மூலம் மனிதனுக்கு மற்றெல்லாவற்றையும் விட முதலில் உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அது கல்பே சலீமாக இருக்கின்றது. அதாவது உள்ளத்திலிருந்து உலக நேசம் வெளியேறி விடுகின்றது. உள்ளம் ஒரு நிரந்தரமான முடிவுறாத இன்பத்தை தேடுகின்றது. அதன் பிறகு தூய மற்றும் முழுமையான இறை நேசம் அந்த கல்பே சலீம் கிடைத்ததன் மூலம் அருளப்படுகின்றது. அதாவது உலக நேசம் வெளியேறிய பிறகு இறை நேசம் மனிதனுக்கு கிடைக்கின்றது. இந்த அனைத்து அருட்களும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலம் அவருக்கு வாரிசு உரிமையாக கிடைத்து விடுகின்றது. இது தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், அதனால் இறைவனும் உங்களை நேசிப்பான். ஆனால் ஒருதலை நேசத்திற்கான வாதம் முற்றிலும் பொய் மற்றும் வீணானதாகும். மனிதன் உண்மையான முறையில் இறைவனிடம் அன்பு கொள்ளும் போது இறைவனும் அவனை நேசிக்கின்றான். அப்போது பூமியில் அவரது புகழ் பரப்பப்படுகின்றது.
ஆயிரக்கணக்கான மனித உள்ளங்களில் அவர் மீதான அன்பு ஏற்படுத்தப்படுகின்றது. ஒரு ஈர்ப்பு சக்தி அவருக்கு அருளப்படுகின்றது. அவருடன் எப்போதும் நிலை பெற்றிருக்கும் ஒரு ஒளி அருளப்படுகின்றது. இன்று பாருங்கள், தொலைதூர நாடுகளில் அமர்ந்துள்ள ஆப்பிரிக்க நாடுகளின் மக்களின் உள்ளங்களில் இந்த அன்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அகமதியத்தில் இணைகின்றனர். அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் உண்மையான உள்ளத்துடன் இறைவனிடம் அன்பு கொண்டு முழு உலகத்தையும் விட்டுவிட்டு அந்த இறைவனை பற்றி பிடித்துக் கொண்டால், மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றின் மகத்துவம் மற்றும் மேன்மை அவரது உள்ளத்தில் எஞ்சி இருக்காமல் ஆகிவிட்டால், இன்னும் சொல்ல போனால் அனைத்தையும் மரணித்த புழுவை விட கீழானதாக அற்பமானதாக மனிதன் கருதினால், அவரது உள்ளத்தை பார்க்கின்ற இறைவன் ஒரு மகத்துவமிக்க வெளிப்பாட்டுடன் அவரிடம் இறங்குகின்றான். உதாரணமாக, ஒரு தூய கண்ணாடி சூரியனுக்கு முன் வைக்கும் போது சூரியனின் உருவமும் முழுமையாக அதில் படுகின்றது. விண்ணில் உள்ள அந்த கதிரவன் அந்த கண்ணாடியிலும் இருக்கின்றான் என்று அப்போது நம்மால் ஊமையாக கூற முடியும். அதே போன்று இறைவனும் அப்படிப்பட்ட இதயங்களில் இறங்குகின்றான். இவ்விஷயங்களுக்காகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் மற்றும் அன்னாரை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக திகழ்ந்தார்கள். அதன் காரணமாகவே அல்லாஹ் அன்னாரை நேசித்தான். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹதியாகவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்த நபியாகவும் ஆக்கினான். அன்னாரை ஏற்றுக்கொண்ட பிறகு இதனை கண்ணியப்படுத்தும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அதாவது ஒவ்வொருவருக்கும் தத்தமது தகுதி மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ப ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின்படி வழிநடக்க அன்னாரை பின்பற்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உண்மை பேரன்பரை அடையாளம் கண்டுகொள்ளும் பாக்கியத்தையும் அன்னாரை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ஏனைய முஸ்லிம்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر.